வணக்கம் நண்பர்களே, பிக்பாஸ் 8 தொகுத்து வழங்குவதற்கு இவரை ரெக்கமெண்ட் செய்துள்ளாரா கமலஹாசன்? அப்படி யாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பிக்பாஸ்ங்கிற ஷோ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எப்போவுமே மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்க்கிற ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாக இருக்கும். பிக்பாஸ் முதல்ல ரெண்டு சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ரீச்சாக இருந்துச்சு. காரணம், பிக்பாஸை பார்க்கணும்னா டிவியில் மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓடிடி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மக்கள் வந்து பக்கத்தில் வீட்டில் நடக்கிற சண்டைகளை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அதுதான் அந்த பிக்பாஸோட வெற்றி. என்ன யார் என்ன செய்ய போகிறாங்கிறத ஆர்வமாக பார்த்துட்டே இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு சீசனுக்கு அப்புறம் அந்த சண்டைங்கிறது வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டு, அதாவது டிஆர்பி எகிரணுங்கிறதுக்காண்டி விஜய் டிவிக்காரங்க வச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் நெருடலாகவே மக்களுக்கு இருந்துச்சு. அதனால் முதல்ல ரெண்டு சீசனில் இருந்து எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சீசனில் பார்த்திங்கன்னா கமல் எடுத்த முடிவுகள், அவர் சொன்ன தீர்ப்புகள்லாம் மக்களுக்கு பிடிக்கலை. இவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், ஒரு சார்பாக வந்து முடிவெடுத்துட்டார் அப்படிங்கிற பேச்சு ஓடி இருந்தது. இப்போ பிக்பாஸ் எயிட்டில் வந்து கமல் கலந்துக்க போகிறதில்லை, அவர் வந்து ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காண்டி அவர் வந்து ஃபாரின் போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு. அது போக வந்து கமல்ஹாசனுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறனால அவர் வந்து நான் நடிக்க போகிற நான் வந்து பிக்பாஸ்க்கு வரப்போகிறதில்லைங்கிறது வந்து அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு பேச்சு. 1000 காரணங்கள் சொன்னாலும், அவர் சொன்னாலும், மீடியாஸில் சொன்னாலும், அதாவது அவர் வந்து பிக்பாஸ்லேருந்து விலகிறதுக்கு மெயினான காரணம் மக்களுக்கு நம்ம மேலே உள்ள அந்த மரியாதை, பிக்பாஸ் விஷயமாக நம்ம மேலே உள்ள மரியாதை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறனால பிக்பாஸ் 8 அவர் வர்றதில்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் 8 கமலுக்கு பதில் வேறு யார் வர்றாங்கிற பேச்சு தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. அதாவது கமலுக்கு பதில் ஏற்கனவே வந்து சிம்பு கொஞ்ச நாள் வந்தார், அதனால் சிம்புவாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணனாக இருக்கும், அவங்களும் ஒரு 2 வந்தாங்க, அவங்களா இருக்குனாங்க. இல்லை விஜய் சேதுபதி வரப்போகிறாரு, இல்லை வந்து அரவிந்த் சாமி வரப்போகிறாரு, சரத்குமார் வரப்போகிறாரு, அர்ஜுன் வரப்போகிறாரு, இப்படிங்கிற பேச்சு கண்டினியூவாக ஓடிக்கிட்டேன். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இதே பேச்சாக தான் இருக்குது. பிரகாஷ்ராஜ் பேச்சு பேர் அடிபடுது, அப்புறம் ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. இதில் ரீசண்டாக ஒரு டாக் வந்திருக்கு, அதாவது கமல்ஹாசனே விஜய் டிவி நிர்வாகத்திட்ட எனக்கு பதிலாக பிக்பாஸ் 8 வந்து தொகுத்து வழங்குறதுக்கு இவர் தான் தகுதியானவர், நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி ஏற்கனவே கமல்ஹாசன் தயாரிப்பில் அமரனுங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு, அதனால் சிவகார்த்திகேயன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுவும் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியிலிருந்து தான் தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணார், அதனால் விஜய் டிவிக்கு சிவகார்த்திகேயன் புதுசு இல்லை அப்படிங்கிறதும் பேசிக்கிறாங்க. எனிவே எதுவாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பிக்பாஸ் 8 ஸ்டார்ட் ஆயிரும், யாருங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். அதுபோக பிக்பாஸ் வந்து எப்படி இருக்க போகிறது, முதல் 2 சீசனில் இருந்த மாதிரி சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்க போதா, இல்லை அடுத்தடுத்த சீசன்களில் மக்களுக்கு பிக்பாஸ் சீசன் மேலே இருந்த அந்த ஆர்வம் குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிருதாங்கிறத பார்க்கலாம். இதுபோல் விறுவிறுப்பான சுவையான சினிமா மற்றும் டிவி செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்.